الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد أنا بكرية يعني تكرية نير قلي عربي يلتكل ده عربي يلتكل ليه இந்த எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்களை ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து அதிலே நாவினுடைய பகுதியை நாங்கள் இந்த பாடங்களினூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாவினை நாங்கள் நான்கு பகுதிகளாக பிரித்தோம். அடிநாக்கு, நடுநாக்கு, நாவின் இரு ஓரங்கள். இப்பொழுது நாங்கள் நாவின் இரு ஓரத்தின் அந்த பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். நாவின் இரு ஓரங்களிலிருந்து இரண்டு இடங்கள், இரண்டு மக்ரஜிகள், அந்த இரண்டு இடங்களிலிருந்து இரண்டு எழுத்துக்கள் வெளியாகின்றன. கணிக்கக்கூடிய நேயர்களே, அதிலே முதலாவது எழுத்து பாத் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்து. இந்த பாத் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்தை எவ்வாறு மொழிய வேண்டும் என்ற விடயம் கடந்த பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே பாத் கடினமான எழுத்து அல்ல, அதனை நாங்கள் சரியாக மொழிய வேண்டும், சரியாக நாங்கள் உச்சரிக்க வேண்டும். இந்த வாத் என்ற எழுத்தை சொல்லுகின்ற நேரத்தில் குறிப்பாக எங்களுடைய நுனிநாக்கை, முதலாவதாக நுனிநாக்கை நாங்கள் கொண்டு வந்து அங்கே முரசிலே வைத்து நாங்கள் வாது சொல்ல மாட்டோம். அவ்வாறு சொல்லுகின்ற நேரத்தில் லா, லாது, லாது என்ற சப்தம் தான் அங்கே வெளியாகும். அல்லது நுனிநாக்கை நாங்கள் வைத்து செல்லுகின்ற நேரத்தில் தால் என்ற எழுத்தை வல்லினமாக சொல்வது போல் இருக்கும், தோ 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 என்று இருக்கும். இவ்வாறு நாங்கள் பாது சொல்ல மாட்டோம். நாவினுடைய ஓரம், நான் இடது புறத்தை மையப்படுத்தி சொல்லுகின்றேன், அந்த ஓரம், இடது ஓரத்தை கொண்டு வந்து இடது கடைவாய்ப்பற்களின் உட்பகுதியிலே நாங்கள் வைக்க வேண்டும். அந்த வைக்கின்ற நேரத்தில் சுக்குன் வைத்து சொல்லுகின்ற நேரத்தில் எங்களுக்கு பயிற்சிக்கு உதவியாக இருக்கும். இவ்வாறுதான் பாத் என்ற எழுத்தை நாங்கள் மொழிய வேண்டும். குறிப்பாக பாதை சொல்லுகின்ற நேரத்தில் கடினமான எழுத்து, வல்லினமான எழுத்து அப்படி என்று சொல்லி நாங்கள் வாயை, வாய்க்குள் காற்றை நிரப்பிக் கொண்டு நாங்கள் பாதை சொல்ல மாட்டோம். வாயினுள் காற்றை நிரப்பிக் கொண்டு நாங்கள் பாத் என்ற எழுத்தை சொல்ல மாட்டோம். எவ்வாறு என்றால் போது, போது. இவ்வாறு காற்றை வாயினும் நிரப்பிக் கொண்டு பாது சொல்லக்கூடாது. அடுத்ததாக வாயை குவித்து கொண்டு நாங்கள் பாது சொல்ல மாட்டோம். அதிகமானவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், போது 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 என்று கூறுவார்கள். இதனையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது கஷ்டமான, கடினமான ஒரு எழுத்து அல்ல, ஆனால் நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும், நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். எங்களுக்கு தேவை என்றால் ஒரு சிறிய கண்ணாடி ஒன்றை சரி நாங்கள் எடுத்து அந்த கண்ணாடியிலே எங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு எங்களுடைய நாவினுடைய எந்த பகுதி பாது சொல்லுகின்ற நேரத்தில் அங்கே அந்த கடைவாய்ப்பற்களின் உட்புறத்தை எங்களுடைய நாவின் இந்த ஓரம் போய் சேருகின்றதா, அங்கே தொடுபடுகின்றதா என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக நாவினுடைய நுனியால் நாங்கள் அந்த எழுத்தை சொல்லி பழகுவோம் என்று சொன்னால் அந்த எழுத்து லாவாக மாறிவிடும். லா என்ற எழுத்து தனியாக இருக்கின்றது, பாத் என்ற எழுத்து தனியாக இருக்கின்றது. நாங்கள் எழுத்துக்களை மாற்றிக்கொள்ள கூடாது. அந்த அடிப்படையிலே பாத் என்ற எழுத்தை சரியாக அதனுடைய உச்சரிப்பை பேணி நாங்கள் சொல்ல வேண்டும். பொதுவாக பாத் என்ற எழுத்து அரபியிலே நான்கு எழுத்துக்கள் இருக்கின்றன. சாது, போது, போ, வோ. இந்த நான்கு எழுத்துக்களையும் சொல்லுகின்ற நேரத்தில் இந்த எழுத்துக்களினுடைய சப்தம் வாயினுள் மட்டிடப்பட்டிருக்க வேண்டும். இந்த எழுத்துக்களுடைய சப்தத்தை நாங்கள் வெளியே கொண்டு வர மாட்டோம். அந்த எழுத்துக்களினூடாக ஏற்படக்கூடிய இந்த சப்தம் இருக்கின்றதே, அந்த சப்தத்தை நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோம். அந்த சப்தத்தை வாயினுள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த சப்தம் வாயினுள் மட்டிடப்பட்டிருக்கும். எவ்வாறு என்றால் இதர எழுத்துக்களை சொல்வது போன்று சப்தத்தை வெளியே அனுப்ப மாட்டோம். இதர எழுத்துக்கள் ஹ, சப்தம் வெளியே வந்துவிடும், ச வெளியே வந்துவிடும், த வெளியே வந்துவிடும். இதர எழுத்துக்களை சொல்வதை போன்று இந்த நான்கு எழுத்துக்கள் சோது, போது, போ, வோ, இந்த நான்கு எழுத்துக்களையும் சொல்லுகின்ற நேரத்தில் எழுத்துக்களுடைய சப்தம் வாயினுள்ளே மட்டிடப்பட்டிருக்க வேண்டும். சப்தம் வாயினுள் சுத்தி கொண்டு இருக்கும். எவ்வாறு கூற வேண்டும், சோ போது. அதே போன்றுதான் போது, போ. இவ்வாறுதான் இந்த போத் என்ற எழுத்தை நாங்கள் மொழிய வேண்டும்.
ஆக அன்பிற்குரிய நேயர்களே, பாத என்ற எழுத்து வெளியாகின்ற இடம் நாவின் இரு ஓரம் அல்லது ஒரு ஓரம் மேல் கடைவாய்ப்பற்களின் உட்புறத்தை தொடுவதன் மூலம் பாத என்ற எழுத்து வெளியாகும். அந்த எழுத்தை நாங்கள் உதாரணங்களுடன் பார்த்தோம். அந்த எழுத்தை சொல்லுகின்ற நேரத்தில் நாவினுடைய நுனியால் நாங்கள் அந்த எழுத்தை சொல்லாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தால் எழுத்தை நாங்கள் முடிய வேண்டும். நன்றிக்குரிய நேயர்களே, நாவின் இரு ஓரங்களில் இருந்து வெளியாகக்கூடிய அடுத்த எழுத்து லாம் என்று எழுத்து. அடுத்த எழுத்து லாம் என்று எழுத்து. அன்புக்குரிய நேயர்களே, முதலாவதாக போது, அடுத்ததாக லாம். லாம் என்ற எழுத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அதிகமானவர்கள் லாம் என்ற எழுத்து அல் என்று சொல்லி பார்த்துவிட்டு, இது நுனினாவால் வெளியாகின்ற எழுத்து அல்லவா, இது நுனினாவில் இருந்து வெளியாகக்கூடிய எழுத்து என்று சொல்வார்கள். இல்லை அன்புக்குரிய நேயர்களே, நுனினாவால் மாத்திரம் சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்து அல்ல லாம் என்ற எழுத்து. லாம் என்ற எழுத்தை எவ்வாறு நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாவின் இரு ஓரங்கள் இருக்கின்றது, இந்த இரு ஓரங்களின் இறுதி பகுதி, நாவின் இரு ஓரங்களின் இறுதி பகுதி, அது நுனியுடன் சேர்ந்துதான் இந்த எழுத்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அதனால் தான் உலமாக்கள் லாம் என்ற எழுத்தை நாவின் நுனிப்பகுதியில் சேர்க்காமல் நாவின் இரு ஓரங்கள் என்ற பகுதியில் தான் லாம் என்ற எழுத்தை சேர்த்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த லாம் என்ற எழுத்து இருக்கின்றது அன்புக்குரிய நேயர்களே, நாவின் இரு ஓரங்களின் இறுதி பகுதி, நாவின் இரு ஓரங்களின் ஆரம்ப பகுதியால் தான் நாங்கள் பாத் என்ற எழுத்தை கூறினோம். இரு ஓரங்களின் இறுதி பகுதி, இந்த இறுதி பகுதி நுனிப்பகுதி அனைத்தும் சேர்ந்து முரசுடைய ஆரம்பம், எங்களுடைய இந்த முரசு இருக்கின்றதே மேல் அன்னம், இந்த முரசினுடைய ஆரம்பத்தை தொடுவதன் மூலம் லாம் என்ற எழுத்து வெளியாகும். அப்ப லாம் என்ற எழுத்தை நாங்கள் சொல்லுகின்ற நேரத்தில், இது நாவினுடைய இரு ஓரங்களுடன் சேர்ந்த நுனிப்பகுதி, இந்த நுனிப்பகுதி இது முரசு என்றால் இவ்வாறு போய் அங்கே தொடுது, இவ்வாறு இந்த அடிப்படையில் போய் நாவு அங்கே தொடுகின்ற நேரத்தில் தான் லாம் என்ற எழுத்து வெளியாகும். வெறுமனே நாவினுடைய நுனியை மாத்திரம் வைத்து நாங்கள் அல் அல் என்று லாமை சொல்ல மாட்டோம். நாவினுடைய இரு ஓரங்களையும் சேர்த்து வைத்து அங்கே முரசுடைய இடத்திலே வைத்து நாங்கள் லாமையை சொல்லுவோம். எவ்வாறு சொல்லுவோம் என்றால், அல் அல் ல ல லு லி அல் அல் இவ்வாறுதான் இந்த லாம் என்ற எழுத்தை நாங்கள் முடிய வேண்டும். ஆக அன்பிற்குரிய நேயர்களே, லாம் என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் இலேசான ஒரு எழுத்து. அந்த இலேசான எழுத்தை நாங்கள் சரியாக முடிய வேண்டும் என்று சொன்னால், நாவின் இரு ஓரங்கள், இங்கே இரு ஓரங்களில் தான் இந்த எழுத்தை சேர்த்து இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இரு ஓரங்களில் இருந்து இந்த எழுத்துக்களை நாங்கள் இந்த எழுத்தை நாங்கள் முடிய வேண்டும். அந்த அடிப்படையில் ஓரத்தால் சொல்லுகின்ற நேரத்தில் அல் ல லு லி அல் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் ல அஅபுது மா தஅபுதூன் இவ்வாறு குல் குல் இவ்வாறுதான் இந்த லாம் என்ற எழுத்தை நாங்கள் மொழிய வேண்டும். ஆக அன்புக்குரிய நேயர்களே, இரண்டு எழுத்துக்கள் கடந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த பாடத்தில் நாங்கள் சுட்டி காட்டினோம். முதலாவதாக நாவின் இரு ஓரங்கள், நாவினுடைய பகுதிகளில் மூன்றாவது பகுதி நாவின் இரு ஓரங்கள். இதில் ரெண்டு மக்களிலிருந்து இரண்டு எழுத்துக்கள் வெளியாகின்றன. முதலாவதாக போது என்ற எழுத்து, அந்த சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களையும் கவனித்து சரியான முறையில் நாங்கள் போது என்ற எழுத்தை மொழிய வேண்டும். காரணம், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم அங்க பாதி நம்பர்கள் غير المغضوب عليهم முதலாவது பாத், அடுத்ததாக ولا الضالين அங்கே இரண்டாவது பாதி நம்பர்கள். இரண்டு பாதைகளையும் நாங்கள் சரியாக முடிய வேண்டும். அதனால் பாதை எந்த இடத்தால் வெளியாக்க வேண்டும், எப்படி வெளியாக்க வேண்டும், எப்படி சொல்லக்கூடாது என்பதை எல்லாம் இந்த பாடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அவைகளை கவனித்து சரியான முறையிலே ப
போதை என்ற எழுத்தை நாங்கள் உச்சரிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இரண்டாவது நாம் இங்கு ஓரங்களில் இருந்து வெளியாகக்கூடிய இரண்டாவது எழுத்து லாம் என்ற எழுத்து. இந்த லாம் என்ற எழுத்தையும் நாங்கள் சரியாக உச்சரித்து அழகான முறையிலே சொல்லுகின்ற நேரத்தில் இரு ஓரங்களில் இருந்தும் நாவின் இரு ஓரங்களில் இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்களை எங்களால் சரியாக சொல்ல முடியுமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே சரியான முறையில் சொல்லி தரப்பட்ட முறையில் எழுத்துக்களை சொல்லி ஓதி அமல் செய்கின்ற கூட்டத்தில் வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you.